Mind, a gospel media communications. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். 1972 ஆண்டிலே ஆண்டவுடைய வார்த்தையை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் பீகார் சென்றேன். ஒரு நாளிலே என்னுடைய அறையிலே கத்தரை நோக்கி பார்த்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் பாபுவா என்கிற ஊருக்கு போ என்று எனக்கு சொன்னார். எனக்கு அந்த பாபுவா எங்கே இருக்கிறது என்று தெரியாது. அந்த பேரை நான் அதற்கு முன்னதாக கேள்விப்பட்டதும் இல்லை, எந்த பேப்பர்லையும் வாசித்ததும் இல்லை. அப்படி இருக்க என்னோடு கூட இருந்த இன்னொரு போதகர், வட இந்திய போதகர், அவரோடுதான் நான் தங்கியிருந்தேன். அவரிடத்திலே போய் கேட்டேன், பாபுவா என்கிற ஊர் எங்கே இருக்கிறது என்று. அவருக்கும் தெரியவில்லை. ஆகையினாலே அவர் சொன்னார், வா பஸ் ஸ்டாண்டிலே போய் கேட்கலாம், பஸ் அங்கே ஓடுதா என்று பார்க்கலாம் என்று அவர் சொல்லி என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கே நாங்கள் போன போது நாங்கள் கேட்டறிந்த ஒரு காரியம், ஒரே ஒரு பஸ் காலையில் 4 மணிக்கு போய்விட்டு அதே பஸ் 7 மணிக்கு திரும்பி வருகிறது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. அது ஒரு செப்டம்பர் மாதத்திலே நடந்தது. நான் உடனடியாக அந்த பாபுவாவுக்கு தமிழகத்திலே எனக்கு ஜெபிக்கிற மக்களுக்கு கடிதங்கள் மூலமாக நான் தெரிவித்து ஆண்டவர் என்னை பாபுவா என்கிற பட்டணத்திற்கு போக சொல்லி இருக்கிறார். அங்கே போய் நான் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தப் போகிறேன், நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள் என்று ஜெபிக்கிறவர்களை எழுப்பிவிட்டேன். கவனியுங்கள், அன்றைக்கு இருந்ததெல்லாம் நான் ஒருவன் மாத்திரம்தான். என்னோடு உடன் ஊழியர்கள் யாரும் கிடையாது, நான் தான் தனியாக போயிருக்கிறேன். ஆண்டவர் என்னை பீகாருக்கு போக சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் செப்டம்பரிலிருந்து அக்டோபர் நவம்பர் வரை ஜனங்களை எனக்காக ஜெபிக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் தந்திருந்தார். அவர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு நான் டிசம்பர் மாதத்திலே அந்த பட்டணத்திற்கு கடந்து சென்றேன். அது எப்படி இருக்கிறது, அங்கே கூட்டங்களை நடத்துவதற்கு வசதிகள் உண்டா, வாய்ப்புகள் உண்டா என்று பார்ப்பதற்காக நான் கடந்து சென்றேன். அங்கே போன போது நான்
அங்கே ஒரு கிறிஸ்தவ குடும்பமும் இல்லை, ஒரே ஒரு குடும்பம் ஒரிசாவில் இருந்து வந்து இங்கே மற்றவர்களை காட்டிலும் மோசமான வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று மாத்திரம் நான் அறிந்தேன். அந்த மனிதரை சந்திக்க போன போது அங்கே அவரை சந்தித்தேன். அதனுடைய கதை பெரிது. அப்படிப்பட்ட நாட்களிலே அவருக்கு 9 பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லா மூத்த பிள்ளைக்கு வயதே 13 தான். 13 வயதிலிருந்து 9 பிள்ளைகள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், எல்லாம் 100 கிராம், 75 கிராம், 50 கிராம், 25 கிராம் இப்படி என்கிற ஒரு சின்ன காரியம் போல அவர்களுடைய வீட்டில 13 வயதுக்குள்ளாக 9 பிள்ளைகளை கொண்டிருந்தார்கள். அந்த சகோதரி என்னை தங்களுடைய வீட்டில ஏற்றுக்கொண்டபடியினாலே எனக்கு அங்கே உதவியாளர்களாக கிடைத்ததெல்லாம் ஒரு 7 வயது பையனும் ஒரு 8 வயது பையனும். இவர்களை எடுத்து கூட்டிக்கொண்டு தெரு தெருவாக அலைந்து, ஊர் ஊராக அலைந்து, நோட்டீஸ்களை ஒட்டி காரியங்களை தனியாக நான் செய்ய வேண்டிய அந்த நாட்களிலே நான் ஒரு நாளில் அந்த பட்டணத்தின் மெயின் ரோட்டிலே போய்க் கொண்டிருக்கும் போது என்னை ஒரு சின்ன வாலிபர் கூட்டம் சந்தித்தது. 4-5 வாலிபர்கள், கல்லூரி மாணவர்கள். அதிலே ஒருவன் தலைவனாக இருந்தான். அவனுடைய பெயர் சிவநாத். அந்த சிவநாத் அந்த வாலிபர்களோடு கூட வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். இந்த வாலிபர்களுடைய நிலைமை நான் உங்களுக்கு சொல்வேன் என்றால் விளங்கும். இவர்கள் ஆங்காங்கே போய் காய்கறி கார்டனை பார்த்து காய்கறி கொடு என்று சொல்வார்கள், பருப்பு கொடு என்று சொல்வார்கள், அரிசி கொடு என்று சொல்வார்கள். அதட்டி விட்டு தாங்கள் கல்லூரி மாணவர்கள் என்பது மாத்திரமல்ல, தாங்கள் ஒரு ரவுடியை போல நடந்து கொண்டதினால் கடைக்காரர்களும் பயந்து இவர்களுக்கு சமைப்பதற்கு காரியங்களை கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டம் என்னை சந்திக்கிறது. அதற்கு தலைவனாக இருந்த சிவநாத் என்னை பார்த்து, நீர் கிறிஸ்தவரா என்று கேட்கிறான் நடு ரோட்டிலே. அந்த கிறிஸ்தவரா என்று கேட்ட அந்த கேள்விக்கு நான் சொன்னேன், கிறிஸ்தவன் மாத்திரமல்ல கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவன் என்று. அப்பொழுது அவர் என்னை பார்த்து கேட்டார், ஐயா உங்களிடத்தில் ஒரு வேதாகமம் இருக்கிறதா, கிறிஸ்தவருடைய வேதாகமம் இருக்கிறதா என்று கேட்டார். நான் ஒரு பை போட்டிருந்தேன். என்னுடைய பையில் இருந்து என்னுடைய வேதாகமத்தை எடுத்து அவரிடத்தில் நான் காண்பித்த போது என் கையில் இருந்து விருத்தென்றதை பிடுங்கினார். பிடுங்கி பல முறைகள் அந்த வேதாகமத்தை முத்தமிட்டார். இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், இது முத்தமிடுவதற்கான புஸ்தகம் அல்ல, இது விக்கிரகம் அல்ல, ஏன் இதை முத்தமிடுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், என்ன சொன்னார், 11 வருடமாக ஒரு கிறிஸ்தவனையோ அல்லது கிறிஸ்துவை சொல்லுகிற வேத புஸ்தகத்தையோ காண வேண்டும் என்று வாஞ்சித்தவன் நான். கவனியுங்கள், நான் 5வது வகுப்பு படிக்கிற வேளையில என்னுடைய வாத்தியார், அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் எனக்கு சொன்னார். என்ன சொன்னார், சத்தியம் என்று ஒன்று உண்டென்றால் அது கிறிஸ்தவ மக்கள் கையில இருக்கிற வேத புஸ்தகத்தில் மாத்திரமே உண்டு. அவர் ஒரு பிராமணர், அவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருந்த வார்த்தை சத்தியம் என்று இருந்தால் அது தேவர்களாகிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் தான் இருக்கிறது, எப்படியாயிலும் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு அவர் போட்டிருந்தார் விதையை. அந்த விதையை அதை ஆண்டவர் முளைக்க வைத்திருந்தார் என்று நினைப்பேன். 11 ஆண்டுகள் அந்த மனிதன் தேடினான். திருமணத்திற்கு போகும்போது பட்டணங்களிலே தேடினான். பரீட்சைக்கு மற்ற இடங்களுக்கு செல்லும் போது பட்டணங்களிலே இங்க யாராயிலும் கிறிஸ்தவர்கள் என்று ஒன்று உண்டா என்று கேட்டான். அவன் போன ஒரு இடத்திலையும் ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லாத சூழ்நிலை இருந்த அந்த நாட்களிலே அவன் தன்னுடைய மாணவர்களோடு கூட வந்து கொண்டிருக்கும் போது என்னை யாரோ காட்டியிருக்கிறார்கள், இவர் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார் என்று. ஆகையினால் தான் ஓடி வந்த அந்த கேள்வியை கேட்டு என் கையில் இருந்த வேதத்தை பிடித்து முத்தமிட்டு அவன்றைக்கு என்னிடத்துல ஒரு கேள்வி கேட்டான், இந்த கிறிஸ்துவை எனக்கு சொல்லுவீர்களா? அங்கே நடந்த கூட்டம் மிகவும் ஆச்சரியமான கூட்டம். இன்றைக்கும் பீகாருடைய போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிற அந்த கூட்டம், முதல் நாளிலேயே கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவின் பெயரோ அறிவிக்கப்படாத அந்த பூமியிலே 500 பேர்கள் கூட்டத்திற்கு வந்திருந்தார்கள். அதில் 30 பேர் பெரிய பெட்ரோல் கேனோடு கூட, சைக்கிள் செயின்களோடு கூட வருகிறவர்களை கொளுத்துவதற்கும் அடிப்பதற்கும் வந்திருந்தார்கள். ஆனால்
அந்த கூட்டத்திலேயே தேவன் நாங்கள் கை வைக்காமல் நாங்கள் பெரிய காரியங்களை சொல்லாமலே குஷ்டரோகி ஒருவன் தானாக எழுந்து நின்று நான் சுகமாகி விட்டேன் என்று எல்லாருக்கும் முன்னதாக சாட்சி அளித்தான். தொடர்ச்சியாக அநேகரை தேவன் தொட்டார். அந்த பட்டணம் அசைந்தது. செயல்படக்கூடியவர்கள் செயல்படாமல் போனார்கள். இந்த ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற அந்த சிவனாத்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அற்புதங்களினால உறுதிப்படுத்தப்பட்டான். அவன் தன்னுடைய பெயரை ஸ்டீபன் என்று மாற்றிக்கொண்டான். ஏனென்று கேட்டேன், அந்த பழைய பெயரையும் பழைய தேவர்களின் பெயரையும் நான் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன்னை மாற்றிக்கொண்டது மாத்திரமல்ல அன்றைக்கு தன்னுடைய கல்லூரி புஸ்தகங்களை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சத்திய வேதத்தை என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமே, 11 வருடம் நானே தேடி திரிந்தேன் என்றால் படிக்க தெரியாத எழுத தெரியாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட வாழ ஆரம்பித்தான். என்னுடைய மனைவியை அம்மாவாகவும் என்னை அகப்பாவாகவும் பார்த்தாலும் அவன் அண்ணனும் அக்காவுமாக என்னை பாட்டி என்னோடு கூட இருந்தான். கல்லூரிக்கு சென்று வேதாகமம் கற்றான். ஊழியக்காரனானான். அவனை உருவாக்கி தலைவனாக மாற்றினோம். அவர்தான் 8ஆம் தேதியிலே ஆண்டவர் அவரை நேசித்த ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விட்டார். எதற்கு இதை சொல்கிறேன் என்று கேட்பீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 53 வயதான அவர் கொஞ்சம் வியாதியாக இருந்தார். அவர் 4 வருடங்களுக்கு முன்னதாக எங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என்னுடைய இதயத்தை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அந்த வார்த்தை தான் அவரை உந்தி தள்ளிக்கொண்டே இருந்தது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த மிஷனரி பெருவிழா உன்னுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு எத்தனை பேர் சத்திய வேதத்தில் தான் சத்தியம் இருக்கிறது என்று யாரோ சொன்னதை கண்டிருந்தாலும் முதல் கிறிஸ்தவனை சந்திப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிய வேண்டும். அப்படிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த இங்கே இருக்கிற முழு இரவு ஜெப கூட்டத்தார் மிஷனரி பெருவிழாவை வருட வருடம் நடத்துகிறார்கள். தேவன் அதற்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு வந்ததற்காக கர்த்தரை ஸ்துதித்து ஆண்டவரை தோத்தரிக்கலாமா? தேசத்திலே தாகம் உள்ளவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு தேவன் இந்த கூட்டங்களை உபயோகப்படுத்துவார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஒரு பக்கத்தில் இருக்கும் போது தன்னுடைய வேதத்தை முதலாவது பார்த்த அன்றைக்கே தன்னுடைய படிப்பையும் மற்றவைகளையும் தூக்கி எறிந்து விட்டு இந்த வேதத்துக்குத்தான் நான் ஊழியம் செய்வேன் என்று வட இந்தியனாகிய ஒரு வாலிபனே ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி தலைமுறை தலைமுறையாயிருக்கிற அநேகர் அதை குறித்து அத்தனை கரிசனை இல்லாமல் இருக்கிறார்களே ஏன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த நாளிலே ஒரு மிஷனரி தாகம் ஜனங்களுக்குள்ளே எழும்பி இருக்கிறது உண்மைதான் என்றாலும் போதுமான அளவு எழும்பவில்லை என்றே நான் சொல்லுவேன். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் 2 முக்கியமான காரியங்களை நான் இந்த 4 நாட்களும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, நம்முடைய தேவனை குறித்த தெளிவான அறிவை நாம் பெறவில்லை என்று தான் சொல்லுவேன். 2வது, தேவனுடைய நோக்கம் என்னை குறித்து என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் ஒவ்வொரு சபையும் புரிந்து கொண்டால் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக இந்த காரியத்தை சாதிப்பதற்கு ஊருவி உந்தி தள்ளப்படுவார்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஆகையினால இந்த நாளில நான் உங்களோடு கூட பேச போகிற இந்த 4 நாட்களிலும் பேச போகிற ஒரு செய்தி மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் நிச்சயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல தமிழகம் முழுவதும் இது தமிழ் மொழியிலே துணிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வீடியோ செய்து இதை ரிலீஸ் பண்ணுவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அதற்கு ஆதாரமாக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் உபாகமம் 4வது அதிகாரம். உபாகம புஸ்தகத்தின் 4வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிற சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். அதையே ஆதாரமாக கொண்டு இன்றையிலிருந்து 4 நாட்கள் உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். உபாகமம் 4வது அதிகாரம் அங்கே 32வது வசனத்தில் இருந்து 35வது வசனம் வரை நாம் வாசிக்க போகிறோம்.
தேவன் மனுஷனை மறுபடியும் சொல்லுகிறேன் உபாகமம் நான்காவது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமல்ல எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து கர்த்தரே தேவன் அவரையல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே என்னை கவனியுங்கள் இந்த இடத்திலே ஆண்டவர் ரெண்டு பெரிய காரியங்களை ஜனத்துக்கு சொல்ல விரும்புகிறார் முதலாவது தான் யார் என்றும் தன்னை போல வேறொருவர் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொன்னவர் நம்மிடத்திலே இடைப்பட்ட காரியத்தையும் சொல்லி எதற்காக இடைப்பட்டேன் என்பதையும் விளங்க பண்ணுகிறார் அதனை புரிந்து கொள்ள தேவன் உங்கள் மனக்கண்களை திறப்பாராக நம்முடைய ஆண்டவர் யார் என்கிற கேள்விக்கு எல்லாரும் தெளிவான ஒரு பதிலை பெற்றிருக்கத்தான் வேண்டும் தேவனை அறிகிற அறிவு சரியா இல்லாத போது நாமும் புற ஜாதியரை போல் புற மதஸ்தர்களை போல் வழி தப்பி போவதற்கு வாய்ப்புகள் ஏராளம் உண்டு தேவனை புரிந்து கொள்வதற்கு தேவன் தன்னை குறித்து எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்கிற கோணத்தில் தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்னுடைய மனோ கற்பனையினாலோ என்னுடைய எண்ணத்தினாலோ நான் தேவனை பார்க்க முயன்றேன் என்றால் வித்தியாசமான ஒரு தேவனை தான் நான் படம் பிடித்து விடுவேன் அவரை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்து விடுவேன் அது என்னை தவறான பாதைக்கு வழி நடத்தி விடலாம் கவனியுங்கள் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் தேவன் தான் யார் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார் அதனை பார்க்கத்தக்கதான கிருபை மாத்திரம் நமக்கு கிடைத்து விட்டோம் என்றால் அந்த தேவனுக்கு பின்னதாக செல்வதற்கு நமக்கு தடை இருக்காது இதை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் இந்த வசனங்களுக்குள் கடந்து வர விரும்புகிறேன் அந்த பெண்ணை குறித்து ஏராளமான பிரசங்கங்கள் கேட்டிருக்கலாம் அந்த பெண்ணை குறித்து நீங்களும் ஏராளமாய் தியானித்திருக்கலாம் ஆனாலும் அவளுக்கு ஒரு வெளிப்பாடு ஒரு நாளிலே வந்தது அது அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிட்டது அதைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு இன்றைக்கு மறுபடியும் இந்த வசனங்களுக்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன் யார் அந்த பெண் அவள் யார் அவளுடைய நிலைமை என்ன அவளுடைய காரியம் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு காண்பித்து கொடுத்து விட்டு இந்த வசனத்திலே ஆண்ட காரியத்திற்கு உங்களை நான் திரும்பவும் கொண்டு வர வாஞ்சிக்கிறேன் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக அந்த பெண் கண்ட காரியம் என்ன வாசிக்கலாம் ஆதியாகமம் 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை கொஞ்சம் பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன் ஆண்டவர் யார் என்கிற அறிவு பெற்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை விளக்க பண்ணுவதற்காக இவளுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது
வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நன்றாய் கவனியுங்கள் அருமையானவர்களே. இந்த கதையை நீங்களும் நானும் பல முறை பல சந்தர்ப்பங்களிலே கேட்டிருந்தாலும் இதை சரியான கோணத்திலே உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யாரையா இந்த மனுஷி, அவருடைய பெயர் ஆகார் என்று சொல்லுகிறது. அந்த ஆகாரியா ஏன் இந்த நேரத்திலே அவள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாள் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசித்தாலும் நான்கு முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யார் இந்த ஆகார்? வேதம் சொல்லுகிறது முதலாவது வசனத்திலேயே அவள் எகிப்து தேசத்தை சேர்ந்தவள் என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே எப்படி இந்த மனுஷி அவருடைய குடும்பத்திலே வந்தார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று விளங்கும். என்ன விளங்கும்? நீங்கள் ஆதியாகமம் 12 அதிகாரத்தை வாசித்தால் அங்கே அவளை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன், பாருங்கள், வாசிக்கலாம். ஆபிரகாம் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி கானான் தேசத்தில் இருந்து எகிப்துக்கு கடந்து போனான். எகிப்திலே இருந்த அரசனாகிய பார்வோன் ஆபிரகாமினுடைய மனைவியாகிய சாரா அவள் மிகவும் அழகுள்ளவள் என்று கேள்விப்பட்ட போது ஒன்று நடக்கிறது. ஆகையினாலே என்ன சொல்லுகிறார்கள் என்று பாருங்கள். 14 வசனத்தையும் 15 16 வசனத்தையும் வாசிக்கலாம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டின் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினதின் நிமித்தமாக அவனுக்கு ஆடு மாடுகளும் என்ன கிடைத்தது? ஆடு மாடு கழுதைகளும் கழுதை வேலைக்காரரும் வேலைக்காரர் வேலைக்காரிகளும். ஓஹோ, இந்த அம்மாவுடைய விலை என்ன ஐயா? ஐயா, இந்த அம்மாவுடைய விலை என்ன? இந்த வசனத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டால் தெரியும். முதலாவது வேலைக்காரரும் வேலைக்காரிகள் என்று அங்கே போடவில்லை. அங்கே முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை யாருக்கு தான்? ஆடு மாடு. ராஜஸ்தானுக்கு போவீர்கள் என்றால் அங்கே ஒரு காரியம் நடப்பதாக பத்திரிக்கை சொல்லுகிறது. ஒரு எருமை மாட்டின் விலை 30,000 ரூபாய், ஆனால் ஒரு பெண் பிள்ளையினுடைய விலை 3,000 ரூபாய். ஹலோ, எருமை மாட்டினுடைய விலை எத்தனை? 30,000. பெண் பிள்ளையை வாங்க வேண்டும் என்றால் எத்தனை 1,000 கொடுக்க வேண்டும்? வெறும் 3,000. அதாவது ஒரு மாடு வாங்குற இடத்துல 10 பெண்களை வாங்கி விடலாம். நான் சொல்லவில்லை, பத்திரிகையில வந்த கட்டிங் வைத்திருக்கிறேன் நான். There is no price. நம்முடைய இந்தியாவுடைய நிலைமை அநேக நேரங்களில் இப்படித்தானே இருக்கிறது. அநேகருக்கு பெண் பிள்ளைகள் வேண்டாம் என்றுதானே சொல்லுகிறோம். அது நிமித்தம் பெண் பிள்ளைகள் பிறக்கும் என்று தெரிந்தால் அதை எப்படியாயிலும் அழித்து விடுவதற்குத்தானே இன்றைக்கு அநேகர் முயற்சி செய்கிறார்கள். பஞ்சாபிலே நடக்கிற கொடுமை நமக்கு தெரியும். அங்கே 1,000 ஆண்களுக்கு 900 பெண்கள் தானும் இல்லாதபடி ஆக்கிவிட்டார்கள். இன்னும் 10 வருடங்கள் போனால் 1/3 பெண் கிடைக்காது என்று அங்கே உள்ள கணக்கெடுப்பு சொல்லுகிறது. பெண் பிள்ளையை கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லித்தானே பெண் பிள்ளைகளை தெருவிலே தூக்கி போட்டு இருக்கிறார்கள். அது நிமித்தம் தானே நானும் கூட, எனக்கு 30 வயது மகன் இருந்தாலும் 30 மாத ஒரு மகளும் இருக்கிறாள். என்னடா கூட வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட, என்னுடைய மூத்த மகனுக்கு 30 வயது, என்னுடைய கடைசி மகளுக்கு எத்தனை வயது? 30 மாதம். தூக்கி போட்டு விட்ட குழந்தை தானே, நாய் சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தையை தானே எடுத்து என்னுடைய பிள்ளையாக்கி இருக்கிறது. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்ன? பெண்ணுக்கு அன்றைக்கும் நிலை இல்லை, இன்றைக்கும் நிலை இல்லை. அதிலும் வேலைக்காரி
முதல்ல ஆடு மாடு அதுக்கு பிறகு கழுத கழுதனால கூட இல்லையா இந்த லிஸ்ட்ல வர்ற அந்த பெரிய காரியத்தை பாருங்கள். இப்படிப்பட்ட விலையில்லாதவள் அபலை மதிக்கப்படாதக்காதவள் மதிப்பில்லாதவள் ஏதோ போனால் போகட்டும் என்று பார்வோன் கொடுத்திருக்கிறானே அப்படிப்பட்ட சரக்கு இந்த ஆகார். கவனியுங்களம்மா கவனியுங்கள், அவள் தான் இப்பொழுது சொல்லுகிறாள், என்னை காண்கிற தேவனை இதுவரைக்கு அறியாமல் இருந்தேன், இன்றைக்கு என் கண்கள் திறந்து விட்டது, என்னை காண்கிறவன் நானும் காண்கிற கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. நீ விலை போகாமல் இருந்தாலும் விலை இல்லாமல் இருந்தாலும் உன்னை தேடி வருகிறவர் நல்ல ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை வைத்து தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமாம். என் தேவன் யாரை தேடுகிறவர், யார் மேல் கண்ணக்கமாயிருக்கிறவர், யாரை தன்னுடைய காரியத்தை சொல்லி வெளிப்படுத்துவதற்கு பின்னோக ஓடி போகிறவர் என்று சொன்னால், அபலையாய் அழுத்தப்பட்டவளாய் நெருக்கப்பட்டவளாய் ஒன்றுக்கும் உதவாதவ என்று சொல்லுகிறவளாய் இருக்கிற ஒரு பெண்ணையும் என் தேவன் பின்தொடர்கிற நல்ல ஆண்டவரையா. Understand the heart of God, then only you will go for the last. உன் தேவனுடைய இதயத்தை நீ புரிந்து கொள்ளாமல் உன் தேவனை போல மாறவும் முடியாது, உன் தேவனை போல் தேடவும் முடியாது. உன் தேவனுடைய இதயத்தை புரிந்து கொள். வேலைக்காரி என்று சொல்லுவது மாத்திரமல்ல, ஆடு மாடுகளோடு ஏதோ போனால் போகட்டும் என்று கொடுக்கப்பட்டவள் அவள் தான் ஆபிரகாம் இடத்தில் வந்தாள். ஆனால் திடீரென்று அவளுக்கு ஒரு உயர்வு வந்து விட்டது. என்ன உயர்வு வந்து விட்டது? எப்படிப்பட்ட உயர்வு வந்து விட்டது? அவள் ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக தரப்படுகிறாள். இந்த கதை உங்களுக்கு தெரியும். சாராய்க்கு பிள்ளை இல்லாது இருந்ததினாலே இவள் மூலமாகிலும் என்னுடைய வீடு கட்டப்படட்டும் என்று சொல்லித்தான் அவள் கொடுத்தாள். ஆனால் நடந்த காரியம் உங்களுக்கு தெரியுமானாலும் சொல்லுகிறேன். அவள் கர்ப்பவதியான போது சாராய் அவள் மதிக்க மறுத்து விட்டாள். என்ன நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கிறேன். வேதத்திலே அது விளக்கமாக இல்லையானால் இதற்கு இடம் உண்டு. என்ன, சாராளுக்கு உதவி பெண்ணாய் பணி பெண்ணாய் கொடுக்கப்பட்டிருந்த ஆகார் காலையிலே காஃபி போட்டு கொடுக்க வேண்டும், டீ போட்டு கொடுக்க வேண்டும், அல்லது ஏதாயிலும் செய்ய வேண்டும். அப்பொழுது இவள் காலையில எழுந்து சாராய் காத்திருக்கிறாள் காஃபி கொண்டு வருவாள் என்று பணிப்பெண்ணை காணோம். அப்பொழுது அவள் ஒரு அரை மணி நேரம் கழித்து வருகிறாள். அப்பொழுது என்னடி காலையில எந்திரிச்ச உடனே காபி குடிப்பேன்ல, நீ கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, உனக்கு என்ன தெரியும், நீ பிள்ளையா பெத்த, எனக்கு தான் மார்னிங் சிக்னஸ், அது காலையில் எழுந்த விடாதபடி தலையை சுத்தும், அதனால நான் எந்திரிக்க முடியாம படுத்துல இருந்த, உனக்கு தெரியுமா? சாராளுக்கு சுருக்குன்னு இறங்குது. சரி விட்டுட்டா, சரி இன்றைக்கு நீ துணிகளை துவைக்கவில்லையா என்று கேட்டால் உடனே சொல்கிறா, எனக்கு வாமிட்டிங்காக வருது, உன் சட்டையிலையும் உன் வேட்டியிலையும் நான் வாமிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்கேன். உன்னுடைய நன்மையை கருத்து தான், உனக்கு இதெல்லாம் விளங்காது, நீ பிள்ளை பெத்தாதான உனக்கு தெரியும். பார்த்தா சாரால் இவன் நமக்கே வேட்டு வைக்கிறாள். இந்த கவனியுங்கள், உடனடியாக ஆபிரகாம் இடத்திலே போய் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள், என்ன நடந்து விட்டது, எனக்கே இந்த வீட்டிலே மதிப்பில்லை, ஒன்றுமில்லாதவளை உனக்கு கொடுத்தேன், அவளும் என்னை மதிக்கிறதில்லை என்று சொன்னபோது ஆபிரகாம் பார்த்தான், எம்மா முதல்ல நீ சொன்ன மாதிரி கேட்ட, இப்பவும் நீ சொல்ற மாதிரியே கேட்கறது ரெடி, அன்றைக்கு நான் கேட்டதுனால இன்றைக்கு நான் உனக்கு கேட்டுத்தான் ஆக வேண்டும், உனக்கு இஷ்டமானபடி செய்கின்றால் என் வேதம் சொல்கிறது, சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியினால வீட்டை விட்டு ஓடுகிறாள். கவனிங்க, நல்ல கவனிங்க, வீட்டை விட்டு கடினமாய் நடத்தினபடினால ஓடுகிற அபலை பெண் கர்த்தரை சந்தித்து விட்ட போது ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? வாசிக்கலாம் அதே 16வது அதிகாரத்துல என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். 16வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். யாராவது செய்வோமா? நல்ல கவனிங்க, ஓடுற ஆளு திரும்ப அதே ஆளுட்ட போய்
அதே ஆளுட்ட அடங்கி இருன்னு சொல்றதுக்கா நீர் எனக்கு வெளிப்பட்டீர். அப்படித்தானே கேட்போம். கவனிங்கள் அம்மா, கவனிங்கள். ஏன்னா இப்ப திரும்ப போனா நான் முதல்ல கொட்டினவா, இப்ப ரெண்டு கொட்டு சேர்த்து கொட்டுவா. எங்க வரைக்கும் நீ ஓடுவான? வேலி வரைக்கும் தானடி ஓடும். எங்களை விட்டுட்டு எங்கடி ஓடிடுவேன்னு சொல்லி சொல்லி குட்டியிருப்பாள் அல்லவா. இப்பொழுது முந்தின கடினத்தை காட்டில இப்பொழுது அதிக கடினமாய் நடத்துவதற்கு வாய்ப்புண்டல்லவா. ஆனால் தேவன் திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவளிடத்தில் அடங்கியிரு என்று சொன்ன போது அது ஆகாருக்கு கடினமா இருக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது தேவனை தரிசித்து விட்டாள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவனை அறிந்த மனிதனுக்கு கீழ்ப்படிவது எளிது. தேவனை அறிந்த மனிதனுக்கு கடினத்திலும் கடினமாய் நடத்தப்படும் இடத்துக்கும் தன்னை கொண்டு போய் நிறுத்துவது எளிது. பக்கத்தில் இருக்கும் கையை பிடி சொல்லுங்க. வாழ்க்கை கடினமா இருந்தாலும் கசந்தாலும் தேவனை மாத்திரம் அறிஞ்சிட்டீங்கன்னா அது கசப்பும் இருக்காது, கடினமும் இருக்காது. இன்னும் கடினத்துக்குள்ள போறதுக்கும் அது போதுமா இருக்கும். இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். நமக்கு பிரச்சனையே அதுதான். நம்முடைய ஆண்டவரை அறிய வேண்டிய விதமாய் அறிந்து விட்டா கீழ்ப்படுகிறது ரொம்ப எளிதங்க. கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல அடங்கி போறது எளிதங்க. எதுக்கு அடங்கா பிராடியா மாடி விடுகிறோம்? வேலை செய்கிற இடத்துல வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள அநேக நேரங்களில் நமக்கு கொடுக்கப்படுகிற பெயர் அடங்கா பிடாரி. அது என்னமோ தெரியல, எனக்கு அது என்ன அர்த்தம் தெரியல. தமிழில் அதை அழுத்தமாக சொல்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்படுகிற பெயர் என்ன? நான் தேவனை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லை என்பதே. Come on, listen. ஒரு மனிதன் தேவனை அறிய வேண்டிய விதமாய் இவள் அறிந்து விட்டால் என்னை காண்கிறவரை நானும் கண்டேன், ஆகையினாலே அவர் சொல்லுகிற இடத்திற்கு போவதற்கும் அவர் சொல்லுகிற நிலையில நிற்பதற்கும் அவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கும் எனக்கு தடை இல்லை. எண்ணப்பட்ட இருக்க என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஐயா, எம்மாத்திரம். நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை தெரியுமா? I deserve better treatment. I deserve better food. I deserve better things. எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கணும், நான் படிச்சிருக்கிற படிப்புக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கணும், நான் இருக்கிற இருப்புக்கு நல்ல மாமியார் கிடைச்சிருக்கணும், நான் இருக்கிற பக்திக்கு நல்ல மருமகள் கிடைச்சிருக்கணும், நான் இருக்கிறதுக்கு அது கிடைச்சிருக்கணும், இது கிடைச்சி, இதனாலே தான் நீ கெட்ட. I deserve better treatment. நான் சாதாரண ஆளா. நான் வரும்போது நாலு பேர் நின்று எனக்கு கும்பிட்டு போட்டிருக்கணும். நான் பெரிய ஊழியக்காரன். இந்தியாவிலே ஒரு பெரிய நல்ல ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருக்க ஆளு. எனக்கு அங்கே மாலை போடணும், பொன்னாடை போத்தணும். ஐ நீட் பெட்டர் ட்ரீட்மெண்ட். ஊழியக்காரனே எப்படி இருந்தால் உங்கள் நிலைமை அதோட மோசமாக தான் இருக்கும் நிச்சயமா. ஹலோ ஹலோ. அது நம்மளை அடங்காமை காரிருளில் ஈர்த்து விடும். அது திருக்குறள். அடங்காமை காரிருளில் அடங்கா பிடாரியா அநேகர் வாழ்வதற்கு காரணம் ஆண்டவரை அறிய வேண்டிய விதமாய் அறியவில்லையே. கீழ்ப்படிய முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விதமாய் புரிந்து கொள்ளவில்லை. அவர் என்னை காண்கிறது மாத்திரமல்ல நானும் அவரை கண்டேன் என்று சொல்லுகிற மனிதனுக்கு திரும்பி போனா திரும்பி போவான், அடங்கியிருந்தா அடங்கிருமா, அவகிட்டே போனா அவகிட்டே போவான், அவ்வளவுதான். ரெண்டாவது இவன் அவளை பெண் மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்தை நான் காட்டி கொடுக்கிறேன். அவன் யார்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லி கூப்பிடுறான்னு பார்க்கலாம். வாசிக்கலாம் 16:16 அங்கே 7-8 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருற்றண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. கொஞ்சம் நில்லுங்க, நல்ல கவனிங்க. ஒரு வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறா. அந்த நாட்கள்ல ஆட்கள் முதலாவது குறை. அப்படியே இருந்தாலும் வனாந்தரத்துக்கு யாரும் சீக்கிரமா போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் ஒன்று ரெண்டு பேர் போவாங்க. வனாந்திரத்தில் தனியாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆளை கூப்பிடணும்னா என்ன சொல்லியிருக்கணும்?
சொல்லுங்க. ஒரு ஆளை கூப்பிட்டா நீங்க என்ன சொல்லுங்க? யோ அரு ஏய் அப்படின்னாலே அந்த ஆள் நிற்பான். ஏன்னா வேற ஆள் இல்லாதனால நம்மளை தான் கூப்பிடுறாங்கன்னு நின்றுப்பாங்க. சரி அதுதான் போகட்டும். ஏய் ஓய்னா வேற யாராவது வந்துட போறாங்கன்னுட்டு இன்னொரு பேர்ல சொல்லியிருக்கலாம். ஆஹார், ஏன்னா எகிப்து தேசத்துல தான் அந்த ஆகார் பேர், இங்க பலஸ்தீனா தேசத்துல ஆகார் பேரே கிடையாது. அப்ப ஆஹார் அப்படின்னு சொன்னாலே அவன் என்ன சொல்லியிருக்கணும்? திரும்பி பார்த்திருப்பான். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடமான காரியம் இயேசு சொல்லுகிறார். அவளை பார்த்து என்ன சொல்றாரு? சாராயின் அடிமை பெண்ணாகி, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறா தெரியுமா? பெரிய அட்ரஸ் எல்லாம் சொல்லி நீ யாருன்னு சொல்லி இப்படிதான் கூப்பிடுறது. ஒரு ஆளை ரோட்ல போகும்போது கால்டுவெல் ஹை ஸ்கூலில் வேலை ஏழாவது வகுப்பு பாடம் எடுக்கிற டீச்சரை அப்படின்னு கூப்பிட்ட நீ என்ன சொல்லுவீங்க? ஏன் என் பேரை சொல்லி கூட்ட வரமாட்டேனா? நான் ஏழாவது வகுப்புல வாத்தியாரா இருக்கிறேங்கிறத நீ கொல்லி காட்டி தான் வரணும். அப்படித்தான் சொல்லியிருப்போம். ஆண்டவர் தனியா ஒரு மனுஷி போறா ஆகாரன்னு கூப்பிட்டா நின்றுப்பா. இவர் என்ன சொல்றாரு? அம்மா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் மிஸ்ஸிஸ் ஆபிரஹாம்னுட்டு நீ இல்ல 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 நீ நினைச்சுக்கிட்டு இருக்கப்பா, நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க நான் மிஸ்ஸிஸ் ஆபிரஹாம்னு. நீ எனக்கு பொருத்த மட்டும் நான் அங்கீகரிக்காத திருமணத்துல செய்ததுனால நீ இன்னைக்கும் சாராளுக்கு அடிமை பெண்ணு. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் உங்களை குறித்து என்னெல்லாமோ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு வேதனைக்கே காரணம். அல்லேலூயா. பிரச்சனை இன்னைக்கு அநேகருக்கு இதான் பிரச்சனையா? இதான் பிரச்சனை, தன்னை குறித்து என்னெல்லாமோ நினச்சிக்கிட்டு இருக்கிறான். நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுனா சிலருக்கு கோபம் வரலாம், ஆனாலும் சொல்லிடுறேன். எத்தனை பேருடைய திருமணத்தை தேவன் அங்கீகரித்தார்? கொஞ்சம் கஷ்டம்தான். கல்யாண காலில் தான் போட்டோம் பிரதர், இந்த காரியம் கத்தரால் வந்ததுன்னுட்டு, ஆனால் ஏஜெண்டால் வந்ததுங்கிறதான் உண்மை. அதுக்கு பிறகு பேரம் பேசி இத்தனை லட்சம் கொடுப்போம், அத்தனை லட்சம் கொடுப்போம், அவங்க சொன்னவங்க ஒரு 50,000 குறைச்சிங்க, அது பிறகு மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் வைக்க முடியாது, பெண்ணு வீட்டு மகளுக்கு கல்யாண மகளுக்கு நீங்கள் காசு கொடுத்துருங்க, நாங்கள் இலைக்கு காசு கொடுக்குறோம், இப்படிலாம் பேசி இத்தனை மூர்த்த பழம் கொண்டு வரணும், 100,000 வாங்கினா 100,000 பழத்துக்கு காசை கொடுக்கா, அப்படிலாம் பேசி தான் இது நடந்தது. ஆனால் காடடிக்கும் போது மட்டும் இது கத்தரால் வந்தது. ஆனால் என்ன செய்யறது, வந்துட்டு நம்ம மாற்றிக்கிடாதீங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறார், உன் வாழ்க்கையில் நடந்தத திருமணம் இதை நான் அங்கீகரிக்கலை. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிய நான் மிஸ்ஸிஸ் ஆபிரஹாம்னுட்டு அதையும் நான் அங்கீகரிக்கலை. நீ என்ன பொருத்தமட்டல அடிமை பெண்ணாகிய, அதுவும் சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார். அதனால தான் அட்ரஸோட கூப்பிடுறார் ஆண்டவர். வாழ்க்கையிலே தவறு செய்து விட்டாய், உன் வாழ்க்கையிலே தேவனையும் அறியவில்லை, தேவ சித்தத்தையும் அறியவில்லை, ஆனால் மாட்டிக்கொண்டு விட்டாய், ஆனாலும் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு ஐயா. ஹல்லேலூயா. ஆனாலும் உன்னை பின்தொடர்கிற ஒரு ஆண்டவர் உண்டு, ஆனாலும் உன்னை கொண்டு உன்னை காக்கிற ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிற அத்தனை நல்ல ஆண்டவர் ஐயா. அதனால் தான் நான் அடிக்கடி தனியாக உட்கார்ந்து ஒரு பாடுகிற பாடல் ஒன்று, ஓ இயேசுவும் அன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது, ஓ இயேசுவும் அன்பு. எத்தனை குறையவான காரியத்தில் ஈடுபட்டு வாழ்க்கையை பால் அடித்திருந்தாலும் உனக்காக பரிதாபப்பட்டு உன் மேல வைத்திருக்கிற கண்ணை மாறாமல் உனக்கு தன்னை வெளிப்படுத்திருக்கிற நல்ல கருணையின் ஆண்டவர் நமக்கு உண்டையா. நன்றாய் கவனிங்க. சரி அதோடுதான் நிக்குதான், அடுத்த காரியத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம் 16வது அதிகாரம், மறுபடியும் வாசிக்கலாம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க.
சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். என்று கேட்டார். அவள் நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அவ்வளவுதான். என்ன கேள்வி கேட்டாங்க? ரெண்டு கேள்வி. எங்கே இருந்து வருகிறாய், எங்க போகிறாய்? ஆண்டவருக்கு தெரியாதா இவ சாராயிட்ட இருந்து ஓடி வர்றாருன்ட்டு? சொல்லுங்க. ஆண்டவர் தானே சந்திக்கிறார், கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். அவருக்கு தெரியாதா இவ எங்க போயிட்டு வரான்னு, எங்க இருந்து வரான்னு தெரியும். ஆனாலும் நீ வாயால சொல்றது வரைக்கும் உனக்கு உதவி செய்ய முடியாதுப்பா. ஆமா, ஆதாமே ஆதாமே எங்க இருக்கிறா தெரியாத ஆண்டவருக்கு. நீ மரத்து மூட்டில் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். ஆனாலும் வா வாயிலன்னு சொல்லணும், எங்க இருக்கிறன்னு. எலியாவே எங்க இருக்கிறா, எதுக்கு ஒளிச்சுக்கிட்டு இருக்க? நீயே சொல்லணும், என்ன தின்னாலும் என்ன சொன்னாலும் சொல்லி சொல்லணும். உடனே அவன் ஒரு புலம்பல் பாடுவான், எல்லாரையும் கொண்டுட்டாங்க, என்னையும் கொல்ல பார்க்குறாங்க, நான் ஒருவ மாத்திரம் தப்பியிருக்கேன். அதெல்லாம் ஆண்டவர் கேட்கறதுக்கு காரணம் வாயால சொல்லணும். அது வரைக்கும் ஆண்டவர் இடத்துல நீ உதவியும் பெற முடியாது, அவரை நீ பார்க்கவும் முடியாது. சரி, அதை குறித்து நான் அதிகம் பேசவில்லை. ஆனா ஒண்ணு, எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார், அதற்கு பதில் சொன்னார். எங்கே போகிறாய் என்று கேட்டதுக்கு பதில் சொல்லல. இது அறவிட்டு பா, ரெண்டு கேள்வி கேட்டா ஒண்ணுதான் ஆன்சர் வரும். பக்கத்துல ஒரு கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா எங்க போறீங்கன்ட்டு? கையை பிடிச்சி நல்லா குலுக்கி கேளுங்க, எங்க போறீங்கன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் தான் நம்ம சொல்லுவோம், சும்மா போறேங்க. நானும் இந்த வார்த்தையை மற்ற எல்லா பாஷையிலையும் தேடி பார்க்குறேன். காரணம், ஆங்கிலத்துக்கு இதுக்கு ஒப்பான ஒரு பதம் இருக்குதான்னு கேட்குறேன். சும்மாங்கிறதுக்கு ஏதாவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க இதுக்கு சரியான ஒரு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குமானா? யாரோ சொன்னாங்க சிம்பிளி, ஐ டோன்ட் பிலீவ் தட். சிம்பிளின்னா நிறைய, சிம்பிளி ஃப்ளை தான். இந்த கானியார் சர்வீஸ் சிம்பிளி என்கிற வார்த்தைக்கு சரியாது, சும்மா இல்லை. ஆனா தமிழ் மக்களுக்கு தான் பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. எங்க போறீங்க? வாழ்க்கையிலும் நீ சும்மா தான் போற, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சும்மா போ, எங்கயோ போறேன். பவுல் கேட்டு பார்த்தால் அவன் சொல்ல, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக. அதுதான் ஆவிக்குரிய மனுஷன். எங்கே போகிறேன் என்று ஒருவன் உங்களை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக ஆசையாய் தொடர்ந்து. I know my goal, I know my purpose, I know my destination. எனக்கு எங்க போறேன்னு தெரியும், என்னுடைய இலக்கு எனக்கு தெரியும், எதற்காக போகிறேன் என்று எனக்கு தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆவிக்குரிய மனுஷனுடைய நிலைமை இதுதான். அவன் எங்கே போகிறான் என்று அவனுக்கு தெரியும், எங்கே போகிறான், எது அவனை உந்தும் சக்தி என்று தெரியும். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அதனால் தான் சொல்றான், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். பிராணனை நான் சேதப்படுத்த திரும்பினாலும், அது சேதமானாலும் கவலைப்படேன், ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். இந்த ஆகாருக்கு எங்க போறேனே தெரியாது, போறேன் ஏதோ போறேன். இலக்கற்றவள், கொள்கையற்றவள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறாராமே. ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய இருதயத்தை பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயத்திலே அவருக்கு அந்த ஒரு நேசம் பொங்குகிறதையா. இப்படிப்பட்டவர்களை நேசிக்கிறீரோ. உங்க வகுப்புல யாரா டீச்சர் இருந்தீங்கன்னா சொல்லுங்க, உங்க வகுப்புல ஒரு பிள்ளை வருது, எங்கடா என்னடா வந்திருக்க ஸ்கூலுக்குன்னா, சும்மா வந்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? சும்மா போடா, எதுக்குப்பா பள்ளிக்கூடத்துக்கு வர, சும்மா அப்படி வந்தேன். ஃபேக்டரி போறவங்கிட்ட வந்து மேனேஜர் கேட்கிறாரு எங்க போறேன் அப்படின்னு சொன்னா உடனே அடுத்த நாளே அடுத்த நிமிஷமே சீட்டை கிழிச்சிருவான். ஆனா எப்படியும் வாழாக தெரியாம இருந்தாலும் உன்னை பின்தொடர்ந்து தன்னுடைய திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். நான் எதற்கு இன்றைக்கு பீகாரில் மிஷினரியா இருக்கிறேன் என்று நீங்கள் கேட்டால், தள்ளப்பட்டவர்கள், வாழ்க்கையில் நோக்கமற்றவர்கள்,
செய்த வாழ்க்கையிலே அநேக குளறுபடிகளை உண்டாக்கினவர்களை தேடுகிற நல்ல ஆண்டவர் இருக்கிறார் என்கிறபடினால அவருடைய இதயத்தை உடையவனாக இருக்கிறபடினால் தான் மிஷனரியாக இருக்கிறான். அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஈஸி, எளிதல்ல. சரி, அதோடு தான் நிற்கட்டும். இன்னொரு காரியத்தை கேட்குறேன். இப்போ ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க, வாசிக்கலாம். 16 என்ன சொல்லியிருக்கிறார்? 11 வசனத்தின் முன்பகுதியையும் 12 வசனத்தின் முதல் பகுதியையும் பார்க்கலாம். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய் இப்பொழுது 12 வசனம், அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். இது வேதாமத்துல, தமிழ் வேதாமத்துல சரியா டைரக்டா மொழி பெயர்ல, அது ஆங்கில வேதாமத்துல என்ன இருக்கு தெரியுமா? பெறப்போயிராய். You are bearing a wild donkey. யாராவது கர்ப்பவதியா இருக்கிறவங்களை பார்த்து, டாக்டர் பார்த்து செக் பண்ணிட்டு கழுத குட்டி உள்ள இருக்குதுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்த்து சொல்றாரு, அவர் பார்த்து சொல்றாரு, ஏம்மா உன் வயிற்றுக்குள்ள இருக்கிறது கழுத குட்டி. ரொம்ப சந்தோஷமா ஆயிருவீங்கல்ல. அது மாத்திரம் இல்ல, இந்த கழுத குட்டி உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் உதவ கொடுக்க போகுது. என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ இந்த உலகத்துக்கு தரப்போகிறதெல்லாம் காட்டு கழுத்து தான். இந்த உலகத்துக்கு நீ தரப்போகிறதெல்லாம் வேதனை, நீ இந்த உலகத்துக்கு தரப்போகிறதெல்லாம் துன்பம், இந்த உலகத்துக்கு நீ தரப்போகிறதெல்லாம் உபத்திரவம், நீ இந்த உலகத்துக்கு தரப்போகிறதெல்லாம் துஷ்டத்தனம். ஆனாலும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை பயப்படுத்தும். What a God I have. எப்படிப்பட்ட ஆண்டவர் ஐயா, எப்படிப்பட்ட ஆண்டவர். என் மூலம் இந்த உலகத்துக்கு கிடைப்பது துன்பம் என்றாலும் என்னை நேசிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இப்படிப்பட்ட ஆண்டவரை உடையவராக நீங்களும் நானும் தான் ஆண்டவருக்காக பணி செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதனால தான் ஆகார் சொன்னார், என்னை காண்கிற தேவனை நானும் கண்டேன். இப்படி என்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருப்பாரானா, அவருக்கு கீழ்ப்படியறதற்கு நான் ஆயத்தான். அப்படி சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பார்த்தா இப்படியும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருப்பாரானா, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தம். திரும்ப போவேன், அடங்கிரு அடங்கியிருப்பேன், அவை விட்டே போ அடி, இன்னும் ரெண்டு குட்டு ஓடுவாள் பரவாயில்ல போவேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சர் தேடி வந்தி. நெஞ்சாரணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நெஞ்சாரணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, இந்த ஆண்டவர் உங்களிலேயும் என்னிலையும் என்ன செய்தாராம் அதை மறுபடியும் வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள் மறுபடியுமாக. உபாகமம் 4 உபாகமம் 4 அந்த ஆண்டவர் என்ன செய்தார் என்கிற காரியத்தை, அங்கு ஆண்டவர் தாமே சொல்லுகிற ஒரு நல்ல காரியத்தை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 4 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், 34 வசனத்தை வாசிக்கலாம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர், இப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக, எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம், உங்களுக்கு செய்தபடியெல்லாம் என்ன செய்தாராம்? தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து, கவனிங்க, தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் நின்று ஒரு ஜனத்தை சோதனைகளினால், ஒரு ஜனத்தை, நன்றாய் நிறுத்துங்க, நல்லா கவனிங்க,
அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் யுத்தத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள போதும். God uses seven different ways to separate you. தேவன் உன்னையும் என்னையும் அந்நிய ஜாதியினின்று தமக்கென்று தெரிந்து கொள்வதற்கு உபயோகப்படுத்துகிற ஏழு முறைகளை தேவனே சொல்லுகிறார். சிலரை எப்படி பிரிக்கிறார்? சோதனையின் மூலமாக பிரிக்கிறார். சிலரை எப்படி பிரிக்கிறார்? ஒரு யுத்தத்தை அனுப்பி பிரிக்கிறார். சிலரை எப்படி பிரிக்கிறார்? ஒரு அற்புதத்தை காண்பித்து பிரிக்கிறார். ஒரு சிலர் எப்படி பிரிக்கிறார்? தன்னுடைய ஓங்கிய புயத்தை காண்பித்து இன்னொருவரை மகா புயத்தை விளங்கிய பண்ணி. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பிடித்தது உண்மை என்றால் எல்லாருக்கும் ஒரு சாட்சி இருக்க போறது இல்லை. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். இலங்கை வாழ் மக்கள் வெளிநாட்டுக்கு போய் அகதிகளாய் அடிக்கப்பட்டவர்களாய் கடந்து போனதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கும் இலங்கையினுடைய பிரச்சனை தீரவில்லை. நாளுக்கு நாள் மோசமாகிவிட்டு வருகிறது. கடந்த டிசம்பர் மாதத்தில் கீழ் பகுதிகளுக்கு நான் 4 நாட்களுக்கு அங்கே இருக்கிற போதகர்களுக்கு பேசுவதற்காக இலங்கை சென்றிருந்தேன். நான் கொழும்பிலிருந்து பட்டிக்கொலோ அல்லது மட்டக்களப்பு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கு போகிறதற்கு முன்னதாக அந்த 300 கிலோமீட்டரில் நானும் என்னுடைய உடைமைகளும் 15 தடவை சோதிக்கப்பட்டன. 10 அடிக்கு ஒரு இடம். அங்கே சிப்பாய்கள் பெரிய AK-47 துப்பாக்கியோடு நிற்கிறதை இன்றைக்கும் அங்கே பார்க்கக்கூடிய ஒரு பொல்லாத அந்த தேசத்தின் யுத்தம் இன்றும் அடங்கவில்லை. அந்த யுத்தத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட மக்கள் ஐரோப்பாவிலே, கனடாவிலே, நியூசிலாண்டிலே, ஆஸ்திரேலியாவிலே சிதறடிக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேட்டால், அவருடைய கதைகளை கேட்டால் உங்களுக்கே அது பயங்கரமாக இருக்கும். அநேகர் தரை மார்க்கமாக இலங்கையிலிருந்து எப்படியோ தப்பிவித்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவிலிருந்து பர்மா வழியாக எப்படியோ நுழைந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு வந்த கதையை சொல்லார்கள் என்றால் நீங்கள் ஓ என்று அழ வேண்டும் போல இருக்கும். நான் அநேகரை அறிவேன். சிலர் கண்டெய்னர்ல டிராவல் பண்ணியிருக்கிறாங்க. சாமான் ஏற்றி போகிற அந்த கண்டெய்னர்ல காற்று போவதற்கு இடமில்லாத அதுல அவர்கள் அந்த லாரிக்காரனுக்கு காசு கொடுத்து அதற்குள்ளே அவர்களை அடைத்து விடுவார்கள். அவன் சில பார்டர்களை கடந்து போய் ஏதாவது ஒரு நாட்டில் இறக்கி விட்டு விடுவான். நான் ஒரு முறை ஹாலண்ட் தேசத்தில் இருக்கும்போது அப்படி அந்த கண்டெய்னரில் போட்டப்பட்ட 23 பேர் மூச்சு முட்டி செத்த காரியத்தை நான் அங்கே கண்டேன், நேரடியாக கண்டேன். அதிலே தப்புவித்த ஒரு மனிதன் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொண்டவனாக ஊழியக்காரனாக இருக்கிறான். அவர் சொல்வார், அண்ணே, ஆண்டவர் என்னை தனக்கென்று திருப்பிரிக்கும் என்பதாக நான் பயங்கர ஒரு சிவபக்தனாக்கும், நான் திருமூலத்தையும் திருவாசகத்தையும் தலைகளா சொல்வதற்கு கற்றுக்கொண்டு கோயில்களிலே கடந்தவனாக்கும், என்னுடைய ஊரிலே யாராயிலும் கிறிஸ்துவை சொல்லுகிறவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்களை நான் உதைத்தவனாக்கும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனையும் நான் பகைத்தவனாக்கும், ஆனால் தேவன் என் ஜனத்தினின்று அந்நிய ஜாதியினின்று என்னை பிரிப்பதற்கு உபயோகித்த முறை யுத்தமே. யுத்தம் மாத்திரம் வராம இருந்திருந்தா நான் அப்படி பெரிய பட்ட போட்டு நான் கோயில கடந்து திருவாசகமும் திருமூலத்தையும் வாசித்துக் கொண்டு அப்படியே வாழ்க்கையிலே அழிந்து போயிருப்பேன். ஆனால் என்னையோ என் தேவன் தேடி வந்தது மாத்திரமல்ல, யுத்தத்தின் மூலம் என்னை வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் திபெத்துக்கு கடந்து சென்றால் அங்கே ஒரு ஊழியக்காரனை சந்திக்கலாம். கவனியுங்கள், திபெத்தில் இருக்கிற ஊழியக்காரனை நீங்கள் கேட்டு, ஐயா உங்களுடைய சாட்சியை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றால் அவர் இப்படி சொல்வார். எப்படி சொல்வார் தெரியுமா? திபெத்திலே அவர் ஆண்டவரை பிரசங்கித்ததினால் திபெத்திலே இருக்கிற லாமாக்கள் அவரை பிடித்து யாக் எருமையின் தோலிலே கட்டி அதை ஒரு பீடபூமியிலே கண்மலையிலே வெயிலிலே காயும்படியாக வைத்து விட்டார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள்,
சமீபத்தில் ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் யாக் எருமையின் தோல் சீக்கிரத்திலே சுருங்கும் சக்தி உடையதாக இருக்கிறபடினாலே அவனை உள்ளே கட்டி மேலே சுற்றி தைத்து விடுவார்கள். அதை வெயிலிலே வைத்து விடுவார்கள். அவனுடைய எலும்புகளை இதை நொறுக்கக்கூடிய வல்லமை உள்ளவைகள். அவன் அப்படியே செத்து போக வேண்டும். ஆனால் லாமாக்கள் அல்லது இந்த புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பொல்லாத ஆவிகளை குறித்து கொஞ்சம் பயம் உண்டு. ஆவி உலகத்தை குறித்து அவர்களுக்கு பயம் உண்டு. ஆகையினால இந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததினால் அவனை உள்ளே வைத்து கட்டி தைத்து அவனை வைத்து விட்டு தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். ஏனென்றால் பக்கத்தில் இருந்து பார்த்த அந்த ஆவி வெளியே வரும்போது நம்மளை பிடிச்சு கொடுன்னு அவனுக்கு பயம். லாமாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம். தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. இந்த மனிதன் உள்ளே சாகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த மனிதன் ஆண்டவரை பார்த்து சொல்லி ஜெபிசான். என்ன சொல்லி ஜெபித்தான்? ஆண்டவரே, இதன் மூலம் தான் நான் சாவது உமக்கு சித்தமேனால் நான் ஆயத்தம். ஆனால் நீர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பீர் என்றால் இந்த பூமியிலேயே நின்று உமக்கு ஊழியம் செய்வேன் என்று சொன்னான். இப்படி அவன் ஜெபித்த போது மேலே சில கழுகுகள் வட்டமிட்டன. கழுகுகள், பிணம் தின்னி கழுகுகள் வட்டமிட்டன. வல்ச்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அவைகள் வட்டமிட ஆரம்பித்த போது இந்த லாமாக்கள் நினைத்தார்கள், செத்தான், கழுகுகள் வந்து விட்டது திங்கிறதற்கென்று. இரண்டு கழுகு இறங்கி பக்கத்திலே போய் நின்று கொத்து ஆரம்பித்தன. தூரத்தில இருந்து பார்க்கிற அவர்களுக்கு அது கொத்தியது போல தெரிந்தது. ஆனால் தேவன் அந்த கழுகுகளை அனுப்பி வைத்திருந்தபடினால அது அந்த பெரிய அலகை வைத்து எங்க தையல் இருந்ததோ அதிலே போட்டு போட்டு எடுத்தது. ஆகையினாலே தையல் உருவி போக கொஞ்ச நேரத்திலே மனிதன் விடுதலையானான். அவன் எழுந்து நின்றானே பார்க்க வேண்டும். லாமாக்கள் பிடித்தார்கள் ஓட்டம். ஆவி வெளி வருகிறது, ஓடுடா என்று ஓடிவிட்டார்கள். இன்றைக்கு அவன் கர்த்தருடைய பணியை செம்மையாய் திபெத்திலே செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ விளையாட்டுக்காக அல்லது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு சொல்லவில்லை. ஐ ஹவ் அன் ஆத்தென்டிக் ப்ரூஃப் ஃபார் திஸ். இதை குறித்து தெளிவான ப்ரூஃபோடு கூட நான் பேசுகிறேன். இவனை கேட்டால் என்ன சொல்வான்? என் தேவன் ஓங்கிய புயத்தினாலே என்னை பிரித்தெடுத்து ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை சந்தித்தேன். அவர் சொன்னார், ஐயா, பயங்கரமான ஒரு கடனிலே நான் சிக்கிக்கொண்டேன். எங்கேயாயிலும் ஆறுதலா ஒரு வார்த்தை கிடைக்காதா என்று சொல்லி கூட்டத்துக்கு போனேன். இன்னும் கடன் ஆகிவிட்டது. ஆகையினாலே என்னுடைய கம்பெனிக்கு மஞ்சள் பத்திரிகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து திவாலாகிவிட்டேன். திவாலானதினாலே என் வீட்டையும் எடுத்து கொண்டார்கள். என் பாத்திரத்தையும் எடுத்து என் படுக்கையும் எடுத்து தெருவிலே போட்டு விட்டார்கள். நானும் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் தெருவுக்கு வந்தோம். தெருவுக்கு வந்த நான் பிளாட்ஃபார்ம் வாசியானேன். ஒரு பெரிய ஃபேக்டரியினுடைய உடைமையாளனாக இருந்த நான் தெருவிலே வந்து நானும் மனைவியும் மூன்று பிள்ளைகளும் தெரு பிளாட்ஃபார்மிலே நாங்கள் தங்கும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. மூடிக்கொள்ள துணி இருந்தது, ஆனால் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. இவர்கள் பிளாட்ஃபார்மிலே ராத்திரியிலே படுத்திருக்கிறார்கள். 12 மணியிலே வந்த வாகனம் நின்றுவிட்டது. அந்த வாகனம் நின்றுவிட்டபடியினாலே அந்த ஓனர் அதை இயக்குவதற்கு யாரையாவது பக்கத்தில் இருந்தால் எழுப்பி கொஞ்சம் தள்ள வைக்கலாம் என்று சொல்லி இங்க அவன், ஐயா கொஞ்சம் இந்த காரை கொஞ்சம் தள்ளுங்கய்யா, வீட்டுக்கு அவசரமா போகணும்னு இவரை எழுப்பி இவர் தள்ளுகிறத அப்புறம் பார்க்கலாம். அவருக்கு தன்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருந்தது. அவர் உட்கார்ந்தாரு, இவர் பின்னால தள்ளுறாரு. தள்ள முடியாதனால 3 பிள்ளைகளையும் எழுப்பி 4 பேருமா தள்ளுறாங்க. வயிற்றுல சாப்பாடு கிடையாது, ஆனா 4 பேருமா சேர்ந்து தள்ளவுன்னு அந்த மனுஷனுடைய கார் ஸ்டார்ட் ஆயிட்டு. அவர் காரை நிறுத்தி விட்டு, இந்த நடு ராத்திரியில எனக்கு இப்படிப்பட்ட உதவி. ஏன்னா அவருடைய மனைவி அங்க பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறார்னு போன் வந்தது. யாரும் இல்லாத இந்த இடத்துல உதவி செய்தார்கள் சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்களை முன்னுக்கு வர சொல்லும் போது அந்த லைட்டில பார்த்திருக்கிறார். யார் என்றால் எந்த கம்பெனியில அவர் நடத்தினாரோ அந்த கம்பெனியில இப்பொழுது முதலாளி ஆகிவிட்ட அந்த மனுஷன். அவர் பார்த்து, சார் நீங்க தெருவில் இப்படியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்திலேயே இவருடைய கண்களில் என் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். இந்த சோதனை மாத்திரம் வராம இருந்தா நான் அவரை பிடித்திருக்கவே மாட்டேன். அவர் என்னை கொன்று ஓட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பான் என்று அவர் சொன்னதை கேட்ட அந்த மனுஷன் சொன்னான், இவ்வளவு நம்பிக்கையான ஒரு மனுஷனுக்கு இருந்த வியாபாரத்தை நான் இன்றைக்கு சொந்தக்காரனா இருக்கனால நீங்க நாளையிலிருந்து எனக்கு பார்ட்னரா வந்து எங்க கம்பெனியில சேர்ந்துருங்க. நீங்க ஒரு முதலும் போட வேண்டாம். நீங்க
மாற்ற அனுபவத்தை மாத்திரம் எனக்கு அவ்வப்போது சொல்லிக் கொடுங்க போதும் என்று சொல்லி அவரை தான் காரில் ஏற்றி கொண்டு வீட்டில் தங்க வச்சு இன்றைக்கு அதே கம்பெனியை விட மூன்று கம்பெனிகளை அவர்கள் இரண்டு பேரும் சாதிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். இவரை கேட்டா என்ன சொல்ல தெரியுமா, அந்த சோதனை மட்டும் வராம இருந்தா நான் தெருவுக்கு போயிருக்கவே மாட்டேன், நான் தெருவுக்கு போகாம இருந்தா என் காரை தள்ளுறதுக்கு ஒருத்த வந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார். தேவன் தெரிந்து கொள்ளுகிற வகை வித்தியாசமானவைகள், அது விசித்திரமானவைகள், அது தேவனுக்கு மகிமை சேர்க்கிற காரியங்கள். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏழு விதத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களை பிரித்தெடுத்தார். ஆனா அந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது, அல்லது நீங்க கேட்ட ஜபம் கேட்கப்படாமல் போனதுனால ஏற்பட்ட சோதனை வந்தது, அல்லது பலத்த கரம் ஒன்று வெளிப்பட்டது, ஆனாலும் தேவன் அந்நிய ஜாதியினின்று உன்னை வேறு பிரித்ததற்கு நோக்கம் தனக்கென்று நீ வாழ்ந்து விட வேண்டும், தனக்கென்று நீ செலவுபடப்பட வேண்டும், தனக்கென்று அவருக்கென்று நீ உலகத்தில் எதையாயிலும் சாதித்து விட வேண்டும் என்பதுதான் தேவ நோக்கம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா தேவ ஜனமே? God uses different ways just to separate people. பிரித்தெடுக்கிற ஆண்டவர் ஒரு நோக்கம் உண்டல்லவா, ஒரு நோக்கம் உண்டல்லவா. ஏனையா என்னை தேடி வந்தீர், எதற்காக என்னை தேடி வந்தீர், இத்தனை பேர் இருக்கும் போது எதற்கு என்னை தேடி வந்தீர் என்று நீங்கள் கேட்டிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக அவர் பதிலை சொல்லி இருப்பார். வரும் நாட்களிலே நாம் இதை புரிந்து கொள்வதற்காக பேசும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மிஷினரி பெருவிழா அவனுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிந்துவிடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு தேவை உங்கள் தேவனை குறித்த அறிவு, தேவன் நோக்கம். பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்க, உங்கள் தேவனை குறித்த அறிவு, உங்கள் தேவனுடைய நோக்கம். இதை நீங்கள் மாத்திரம் புரிந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழவே மாட்டீங்க. வரும் நாட்களில் இந்த செய்தியை தொடர்கிறேன். அதுக்கு முன்னதாக என் ஆவியில் உந்தப்படுகிறேன், இங்கே சிலர் பல கேள்விகளோடு கூட வந்திருந்தீர்கள், உங்களுக்கு இந்த செய்தியிலேயே ஆண்டவர் பதில் சொல்லிக்கொண்டே வந்தா. இங்கே வந்திருந்த அநேகருடைய கேள்வி உள்ளத்திலே எழும்பி, என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இடைபடுவாரா, எனக்கும் கூட ஒரு வழி காண்பிப்பாரா என்று வந்திருந்தீர்கள். உன்னை பிரித்தெடுப்பதற்கு மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை உனக்கு காண்பித்து தார் யார் என்பதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு முகவுரையான செய்தியை நான் செய்யும் சொல்ல முடியாது. ஆவியானவர் என்னை ஏவினார், நான் ரெண்டு மணி நேரம் இதற்காக போராடினேன், இதையா பேச வேண்டும் ஆண்டவரே? நோ, இது வந்து சாதாரண சுவிசேஷம். ஆண்டவர் சொன்னார், முதல் நாளிலே ஜனங்களுக்கு சொல், ஏனென்றால் காயத்தோடு தவிப்போடு துடிப்போடு எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை அலைந்து கொண்டிருக்கிற அவர்களை நீ நான் தொட்டுபடும்படியாக இந்த காரியங்களை சொல் என்றபடி நான் தைரியமாய் சொல்லியிருக்கிறேன். தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா?